நண்பர்களே, இன்றைய உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஒரு தோட்டத்தை தான். அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கால பார்த்தீங்கன்னா கீரை இருக்குது, இங்கால பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்குது, அங்கால கேரட் இருக்குது, அங்கால காலிஃப்ளவர் இருக்குது. ஒரு பெரிய ஒரு தோட்டத்தான் இன்றைய காட்ட போகிறேன். பாருங்கள், சூப்பராக தான் இருக்குது இல்லையா பார்க்க. இப்படி கடை இல்லைன்னா பார்த்ததே இல்லை. இந்த இங்கத்தையும் சூப்பர் மார்க்கெட் இல்லையும் பார்க்கல, இவங்க எங்களோட சிலங்கை இந்தியன் கடைக்குள்ளே கூட பார்க்கல. அவ்வளோ பெரிய பெரிய கீரையாக இருக்குது. ஆ, பார்க்கவே ஆசையாக இருக்குது. பிடுங்க, நல்ல ஃப்ரெஷ் கீரை, பச்சை பசையே நண்டு இருக்குது. சூப்பராக தானே இருக்குது. இதுக்கு முதல் கீரை பிடிங்கிருக்கிறீங்களா? சேச்சி, இப்படி ஒரு கீரை பிடிங்கினது. கோயில் இல மாதிரி அவ்வளோ பெரிய இலையா இருக்கீங்கன்னா. தோட்டத்திலேயே பிடுங்கி சமைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆஹா, அது இந்த கீரை சாப்பிட்றது உங்களோட கண்ணுக்கு நல்லது, தலைக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது இந்த கீரை வகை. ஆனால் இப்படி பார்த்து பார்த்து பிடுங்கிட்டு கொண்டே சமைச்சு சாப்பிட போகிறோமே, என்ன ஒரு ஒரு சந்தோஷம். அயன் சக்தி இருக்கு கீரையில். நீங்களும் ஒருக்கா லண்டன்ல இருக்கிறாங்க, கண்டிப்பாக இது ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக தான் இருக்கும். அதை விட பிடுங்குறது என்ன, கீரையை பிடுங்கி கொண்டே நாங்களே சமைச்சு சாப்பிட்றது தான் பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு ஆர்கானிக் மாதிரி இருக்கு. எல்லாமே ஆர்கானிக் கீரை, எல்லாமே ஆர்கானிக் ஃப்ரெஷ் கீரை தான். இங்கே பாருங்க, என்ன ஊர்க்கா, இங்கே பாருங்க, புழு கடிச்சிருக்கு, பூச்சி சாப்பிட்ருக்குது இல்லையல். அப்போ மருந்து அடித்தாலும் குறைவாக தான் இருக்கும் பாருங்க. இப்படியெல்லாம் பூச்சி சாப்பிட்ருக்கு, இதெல்லாம் ஆர்கானிக். அதில் நீங்கள் தெரிஞ்சு பிடுங்க வேண்டியது தான். இல்லையே, சைஸை பாருங்க, பெரிய இல்லையே, சூப்பர். இங்கே ஒவ்வொரு இலையும் பெரிய கோயில இல மாதிரியே இருக்கு. அவ்வளவு பெரிய இலையா இருக்கு. இங்கால பாத்தீங்கன்னா பீட்ரூட், அவ்வளவு பெரிய பீட்ரூட் இல்லை. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இது ஃபுல்லாவே பீட்ரூட் தான் இருக்கும். பீட்ரூட் பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா பிடுங்க, சூப்பரா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வாங்க, உங்களுக்கு கொண்டு பிடுங்கி காட்டுறேன். இந்த இங்க பாருங்க பீட்ரூட் சைஸ் எப்படி இருக்கு. நல்ல பெரிய பீட்ரூட் சைஸ் பாத்தீங்களா. ஆனா பீட்ரூட் பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன தான் இருக்குது. ஆனா பார்த்து பார்த்து தான் புடுங்கோ, நல்ல பெரிய பீட்ரூட்டா. I can see one appa. இதோ பாருங்க, இதோ ஓகே, இந்த சைஸ் தான் ஓகே, பீட்ரூட் நல்லா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க பீட்ரூட்டு, ஃப்ரெஷ்ஷா இலையோட புடுங்குறோம் பீட்ரூட். இலையும் சமைக்கலாம் பீட்ரூட் இலையும். இதே காணும்போது இதே 2 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு கூட தான் வரும், கிட்டத்தட்ட 2 கிலோ வெயிட் வந்துட்டு போல இருக்கு. இது காணும் இவ்வளோ பீட்ரூட், ஏன்டா நிறைய வெஜிடபிள் கொண்டு போய் சமைக்க போ சமைக்கல, ஏன்டா எல்லாம் பழதாக போயிடும். அப்போ இவ்வளோ பீட்ரூட் காணும் வேறுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கோ, கேபேஜ் இருக்குது, காலிஃப்ளவர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஈச் 1 pound தான், நல்லா பேக்கு கூட வச்சுருக்குறாங்க பிடுங்குற மாதிரிக்கு. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய கேபேஜ் எல்லாம் நிற்குது கீவில். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த கீவு ஃபுல்லாகவே கேபேஜ் தான். இங்கால காலிஃப்ளவர் எப்படி இருந்து வரும் கேபேஜ், ஆனால் எல்லாம் பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி பிடுங்கி கொஞ்சம் டேமேஜ் ஆனதான் இருக்குது. ஆனால் நீங்கள் காலிஃப்ளவர் பாருங்க, கொஞ்சம் சின்ன நாங்க இவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் வந்து காலிஃப்ளவர்
இங்க அப்படியே இந்த சிட்டு சில்ல அப்படியே சின்ன சின்ன காலிஃப்ளவரா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்க, ரெடியா கத்தி எல்லாம் கொண்டுதான் வந்தேன். பாத்தீங்கன்னா இலையெல்லாம் சமைக்கிறாங்க, அதனால இலையோட சேர்த்து கட் பண்றேன் பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேபேஜ், இதெல்லாம் சின்ன தான் நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கொடுங்கதான், காலிஃப்ளவரையும் பார்த்து தான் கொடுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இதெல்லாம் கலர் மாறிட்டு, அப்போ நான் காலிஃப்ளவரை பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து தான் வெட்டி எடுக்கணும். ஏன்னா கத்தி கொண்டு வந்தீங்கன்னா தான் ஈஸி வெட்டிட்டு எடுக்க. காலிஃப்ளவர் கலர் இப்படி கலர்லாம் பிடுங்கணும் நீங்கள், அப்போ நல்லா இருக்கும் சமைக்கிறதுக்கு. கொண்டு போய் ரெண்டே சமைக்காட்டியும் நாளைய சமைக்கிறதுக்கு. நீங்கள் பெருசாக பிடிங்கிட்டீங்கன்னா உடனே சமைக்கணும், எல்லாம் பழதாக போயிடும். எல்லாம் கொஞ்சம் சின்னதாக பிடிங்கிட்டீங்கன்னா ரெண்டு பிடிங்க கொண்டு போகலாம். பூச்சியெல்லாம் நிற்குதா? காலிஃப்ளவரில் என்ன செய்யலாம்? பக்கோடா செய்யலாம், கோபி மஞ்சூரியன் செய்யலாம். கோபி மஞ்சூரியன் சூப்பரா இருக்கு, நல்ல ஒயிட் கலர்ல இருக்குது. எல்லாம் சின்ன நாவட்டி வர செய்யலாம், நல்லா இருக்கும். பிளஸ் அப்படிங்க கத்தி கொண்டு நீங்கன்னா ஈஸி கட் பண்ணி எடுக்கிறது. இங்க இதை பாத்தீங்கன்னா கலாபரிசன்றது, ஆனால் புரோக்கோலி மேலேயும் இருக்குது, காலிஃப்ளவர் மே ஷேப்லேயும் இருக்குது, க்ரீம் கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா பச்சை கலரில் இருக்குது. ஆனால் இது நான் சாப்பிட்டது இல்லைங்க, இந்த பாருங்கள் இலே வந்து நல்ல கூர்மையாக நல்ல வடிவாகத்தான் இருக்குது. இங்கே கலரை பாருங்கள், இந்த என்ன வடிவான கலரை பாருங்கள், பச்சை கலரில் இருக்குது, ஒரு எல்லோவும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி இருக்கு. சேம் காலிஃப்ளவர் மாதிரி தான், ஆனால் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. இப்படி பிடிங்கிறீங்கன்னா நல்லா, இப்படி சின்ன பிடிங்கிறீங்கன்னா சமைக்கிறதுக்கும் வீட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ரெண்டு மூணு நாள் இருக்கும். நீங்கள் பெருசாக பிடிங்க கொண்டு போனீங்கன்னா அது ரெண்டு டூ டேஸில் மஞ்சள் ஆயிரும். மிருக்கான டூ டேஸில் பழமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு இருந்தாலும் பொடுங்க அப்படி சின்னதாக பிடுங்க, அப்போ ஒரு டூ டேஸுக்கு இருக்கும், நீங்கள் சமைக்கிறதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இங்கே பாருங்க இதை இதை பார்த்தீங்கன்னா இது டுமாரோ மேபி ஜெலோ கலரில் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒனியனுக்கு ஒயிட் ஒனியன் 1 pound 20 பேர் கேஜி. அப்போ நான் ஒரு பேக் எடுக்கிறேன், பேக்கும் எடுத்துகொண்டு அப்படியே ஒனியனை கிளறி விட்டுருக்காங்க நினைக்கிறேன். வாங்க போய் பார்த்து பொறுக்குவோம், வாங்க அப்படியே என்னோட வாங்க. ஒனியன் எல்லாம் கிளறித்தான் இருக்கு. இப்போ இங்கே வந்து ஒயிட் ஒனியன் தான் யூஸ் பண்ணுறது கூட கறிகளுக்கெல்லாம், அதனால் ஒயிட் ஒனியன் தான் இங்கே நிறைய இருக்கும். எங்கள் ஊர்வாள் மாதிரி ஊர் மாதிரி அவ்வளோ சின்ன ஒனியன் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய ஒனியன் தான் இருக்குது. ஒனியத்தை சைஸை பாருங்க, அப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஒனியன் தான் கிளறி விட்டுருக்கு. இதில் நல்ல சூப்பராக தான் இருக்கும் ஒனியனை பார்க்க, ஒரு பேக் ஃபுல்லாக சேர்த்து ஒன்று போகும். சூப்பர் ஒனியன், ஒனியன் சைஸ் உள்ள பாருங்க, எல்லாம் கலரி போட்டு இருக்குது, எல்லாம் ஈஸியாக கிண்டி விட்டுருக்கா, கிண்டி விட்டுருக்கா எடுக்கிற மாதிரி. பெரிய பெரிய ஒனியன் தான் இங்கே, ஒனியன் சைஸ் அப்பா
நீங்க இந்த சைஸ்ல பாத்தீங்களா? அப்பா இது பெரிய ஒன்னு. ஃபுல்லாவே ஒன்னு இங்க தான். இந்த கீவ் ஃபுல்லாவே ஒன்னு தான். அப்படியே கலரி விட்டுருக்கான் ஒயிட் ஒன்னு. அதை பார்க்கவே ஆசையா இருக்கு. எல்லாத்தையும் பொறுக்கிறதுக்கான பேக்கிங் ஆனது கொண்டு போகவே இல்லை. அது அவ்வளவு நிறைய தாங்கிற கோணிக்கு. பார்த்தீங்கன்னா ஒனியன் பிடிங்கிருக்குதன், பீட்ரூட், கீரை, கேபேஜ், புரோக்கோலி, காலிஃப்ளவர், இதெல்லாம் பிடிங்கிருக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன். நீங்களும்